மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜோதி சிவஞானம் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்க விண்ணப்பத்துல. ஏன்னா இப்போ நாட்டினுடைய நலன் அப்படிங்கிறது கொரோனாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்றதுக்குங்கிறது மிக முக்கியமான தேவையா இருப்பது பொருளாதாரம் தான். ஸோ பொருளாதார ரீதியா பல விதமான சந்தேகங்கள் இருக்கு, அதுவும் சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சிகள் நீங்க பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் ஓபனா கேட்டுறேன் சார். அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைப்பு அரசு ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளிப்படையா சொல்றாங்க. அதன் பிறகு ஒரு சில ஆதரவு எதிர்ப்பு நிலையம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நேற்று ஆர்டிஐல சாகித் கோகலே அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அது என்ன பதில்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலி ரைட் ஆஃப், அதாவது கணக்கியல் ரீதியாக 68,000 கோடி கடன்களை தள்ளுபடி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, முதல் 50 நபர்கள், அதாவது கடன் வாங்கி வேண்டுமென்றே திருப்பி கொடுக்காத நபர்கள், நீரவ் மோடி, விஜய் மல்லையா, ஜோக்சி, இது மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு எப்படி சார் பாக்குறது? ஒரு பக்கம் காசு இல்லங்கிறாங்க, ஒரு பக்கம் இவ்வளவு அப்படியே தள்ளுபடி பண்றாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அரசுக்கு வந்து நிறைய 1000 வழி இருக்கு வருவாய் ஈட்டுறதுக்கு. அதுல நீங்க சொல்றது இந்த ரைட் ஆஃப் பண்ண லோனுங்கிறது வந்து ஒரே ஒரு இதுதான் பிரச்சனை சொல்றீங்க. அதுவும் வந்து ஒரு கடுகளவு பிரச்சனை தான் சொல்றீங்க. இது வந்து இன்னும் மலை அளவு இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த 68 கோடி ரூபாய் ரைட் ஆஃப்ங்கிறது அவங்க கட்ட முடியாதுன்னு சொன்ன பிறகு வங்கிகள் வந்து இனிமேல் அது வராங்கிறதுனால அதை தள்ளுபடி பண்றாங்க. அந்த தள்ளுபடி பண்ண தொகை தான் இந்த வாராக்கடன் வந்து 15 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகள்ட்ட இன்னைக்கு இருக்கு. இதை தாண்டி கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த கடன் வந்து 100 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து நிலுவையில் இருக்குது. அதுல 15 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன். அந்த 15 லட்சம் கோடி ரூபாயும், அதாவது இந்த வருடம் மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல பாதி பட்ஜெட் வந்து 30 லட்சம் கோடி ரூபாய். அதுல 15 லட்சம் கோடி ரூபாய் வந்து அளவுக்கு பாதி பட்ஜெட் அளவுக்கு வாராக்கடன் இருக்குது. அது எதுவும் வரப்போறது இல்லை. இன்னைக்கு இதை ரைட் ஆஃப் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. வெவ்வேறு முறையில சொல்றாங்க, ரெசல்யூஷன் வாங்க, ஹேர் கட்டும் வாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு. இப்ப ரெசல்யூஷன்னா அந்த பேசி தீர்த்துக்கிறது, அந்த பஞ்சாயத்து எல்லாம் 98%, 99% கட் பண்ணிட்டு மீதி அவன் ஏதாவது கொஞ்சம் பே பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி வாங்கிட்டு போகும், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால வந்து இந்த 15 லட்சம் கோடியும் வாராக்கடன் இதே மாதிரிதான் ஆகும். இது ஆர்டிஐல ஒரு எவிடன்ஸா வாங்கியிருக்காங்க. இது ஏற்கனவே ரகுராம் ராஜன் வந்து கூப்பிட்டு பார்லிமெண்டரி கமிட்டி, முரளி மனோகர் ஜோஷி வந்து பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்கிறப்ப அவர் வந்து இது மாதிரி இந்த வாராக்கடன் உண்மையிலே பிசினஸ் பாதிக்கப்பட்டு கட்ட முடியாதவங்க தனி, வாங்கும் போதே கட்டக்கூடாதுன்னு வாங்குறாங்கல்ல, இப்ப எஸ் பேங்க் கிட்ட வாங்கின கடன் எல்லாம், விஜய் மல்லையா வாங்கின கடன் எல்லாம், அனில் அம்பானி வாங்கிட்டு வாங்குவாங்களா? ஆமா, இப்ப எஸ் பேங்க் கொடுத்த கடன் எல்லாம் அதுதானே. எஸ் பேங்க்ல கொடுத்த கடன் வந்து எங்க போய் கடன் கேட்டு கிடைக்காதவங்க எஸ் பேங்க் கிட்ட வந்திருக்காங்க, அவரு சந்தோஷமா கொடுத்திருக்காரு. அப்ப அந்த கடன் எல்லாம் வராதுன்னு அவருக்கும் தெரியும். எந்த வங்கியும் ஒரு கடன் கொடுக்கல ஒரு சில கம்பெனிகளுக்கு, அந்த கம்பெனிக்கு எஸ் பேங்க் கடன் கொடுத்துருக்கு. எஸ் பேங்க் கொடுத்த பெரும்பாலான கடன் அது மாதிரி கடன் தான். ஸோ அது மாதிரி உள்ள கடன்கள் வந்து நிச்சயம் வந்து தள்ளுபடி செய்யப்படும். அது வந்து என்பிஏ, அது வந்து இன்னைக்கு 15 லட்சம் கோடி ரூபாய். நீங்க சொல்றது ஒரு துண்டு, ஒரு கடுகளவு தான். அதை விட மலை அளவு இந்த பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து ரைட் ஆஃப் தான் ஆக போகுது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதை தாண்டி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து சட்ட ரீதியா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரைட் ஆஃப்ங்கிறது ஏதாவது ரைட் ஆஃப்ங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில பத்திரிகைகள்ல ஒரு சில சார்பு நிலையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது வருடத்துக்கு ஒரு வரவு செலவு கணக்கு நாங்க பண்ணுவோங்க, அதற்கான விஷயம் தான் தள்ளுபடிங்கிறது. முழுசா தள்ளுபடி பண்ணிடணும்னு அர்த்தம் கிடையாது. திருப்பி அவங்கள்ட்ட சட்ட ரீதியான அணுகுமுறையை வச்சு நாங்க காசை கேட்போங்கிறாங்க. அப்ப எதுக்காக இதை அறிவிக்கணும்? ஒண்ணுமே புரியுது, இது பெரிய வித்தியாசம் இல்லை. என்பிஏ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல புக்ல இருந்தா அதை புக்ல இருந்து மறைக்கிறதுக்காக குறைக்கிறதுக்காக வந்து அந்த இதை பண்றாங்க. பட் அது வரப்போறது இல்லை. அது என்பிஏன்னு நீங்க சொல்லுங்க, வர ரைட் ஆஃப் பண்ணதுன்னு சொல்லுங்க, எதா இருந்தாலும் அது வரப்போறது இல்லை.
வங்கியே டிக்ளேர் பண்ணது இந்த 68,000 கோடி100 லட்சம் கோடி கார்ப்பரேட் கொடுத்துருக்கோம். இப்ப மாநில அரசுகளுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு கொடுக்கணும், அதை கொடுக்க தயாரா இல்ல. அடுத்தது மத்திய அரசுக்கு எந்த வருவாயும் இல்லாத ஒரு சூழல்ல இதை செய்யறாங்களா அப்படின்னா அதுல இருந்து ஒரு நியாயம் இருக்கு. 1000 வழிகள் இருக்கு. நான் இப்ப சொல்லிட்டு வரேன், ஒன்று ரெண்டா சொல்லிட்டு வரேன். எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு பிரதமர். சோனியா காந்தி 5 ஆலோசனை சொல்லியிருக்காங்க, அது பத்திரிகையெல்லாம் விளக்கமா வந்திருக்கு. சுருக்கமா சொல்றேன், பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு, புது கட்டடத்துக்கு, இப்ப இருக்கிற கட்டடம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது, ஹெரிட்டேஜ் பில்டிங், அது வந்து அவ்வளவு அருமையான ஒரு கட்டடம். அதை விட்டுட்டு 2000 கோடி செலவு பண்ணி தனியா ஒண்ணு கட்டுறாங்கிறாங்க, அது வேண்டாம், 2000 கோடி சேவ் பண்ணலாங்கிறாங்க. அடுத்தது அரசு விளம்பரங்கள், அரசு இப்ப கொரோனாவுக்கு விளம்பரம் பண்ணலாம், அரசு தனக்கு விளம்பரம் பண்ணிக்கிறது, திட்டங்களுக்கு தனக்கு பிரதமருக்கு விளம்பரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நிறுத்தினாலே 5000 கோடி கெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசு செலவுகள்ல, இன்னைக்கு வந்து அரசு செலவுகள் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கான செலவுகள் 30 லட்சம் கோடி ரூபாய், அதுல வந்து ஒரு 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 கொஞ்சம் ஒரு ஒரு 5% இது பண்ணா கூட 2 லட்சம் கோடி ரூபாய். சரி, நான் சொல்றேன் ஒரு ஒரு 10% எடுத்துங்க, 10%னாலே 30 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி ரூபாய் வரும். 1/3 குறைங்க, 1/3 குறைச்சிங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும், அதை குறைக்க முடியும். அதே மாதிரி பிரதமர்கள், அமைச்சர்கள், மத்த வந்து ஜனாதிபதி இவங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் ஆகுனா வெளிநாட்டுக்கு போறாங்க, இனிமேல் போக முடியாது, அதை கட் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி சேவ் ஆகுங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய ரெவென்யூ ஆபீசர்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல உள்ள IRS ஆபீசர்ஸ் ஒரு 50 பேர் சேர்ந்து இளைஞர்கள், இதற்கு வந்து அவங்க தான் வருவாயை ஈட்டுறவங்க, அவங்களுக்கு நிச்சயம் தெரியும், அவங்க வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை பாருங்க, வரியை உயர்த்தறதுக்கு, வரியை உயர்த்தறதுக்கு 1000 ஸ்கோப் இருக்கு. அதை உயர்த்துங்கிறதுக்கு முன்னாடி வரி வந்து இந்தியாவில் மிக மிக குறைவா நம்ம வசூல் பண்ணிட்டு இருக்கோம், உலகத்திலேயே வந்து மிகுந்த குறைந்த அளவுக்கு வரி வசூல் பண்றது இந்தியா தான். அமெரிக்கா ஐரோப்பாவை கூட நீங்க ஒப்பிட வேண்டாம், ஆசிய நாடுகள்ல ரொம்ப குறைவா நம்ம வசூல் பண்ணிட்டு இருக்கோம், 30% ஆஸ் அன் ஆவரேஜ் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம தேசிய வருமானத்துல 16% தான் வசூல் பண்றோம். அந்த 16% மற்ற நாடுகள்லாம் வந்து நேரடி வரி விகிதம் அதிகமா வசூல் பண்ணுவாங்க மொத்த வரி வருவாயில. ஏன்னா நேரடி வருவாய்னா டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது, உங்கள்ட்ட வருமானம் அதிகமா தான் நீங்க அதிகமா பே பண்ணுவீங்க. அது வந்து இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்றதுக்கு உதவும், ப்ரோக்ரெசிவும். மறைமுக வரி, அதாவது ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ஒரே வரி பே பண்ணுவாங்க, அது வந்து மறைமுக வரி, ஜிஎஸ்டி மறைமுக வரி. நீங்க வந்து ஆதி காருக்கு பெட்ரோல் போட்டாலும் உங்களுக்கு ஒரே வரி, நான் TVS 50 பெட்ரோல் போட்டாலும் ஒரே வரி, அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? பணக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா வாங்கணும் இல்லையா, அதற்கு வந்து இதுல வாய்ப்பு கிடையாது, மறைமுக வரியில வாய்ப்பு கிடையாது, நேரடி வரியில இருக்கு. அந்த நேரடி வரி வந்து இந்தியாவுல குறைவா இருக்கு, உலகம் ஃபுல்லா அதுதான் அதிகமா இருக்கும். ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்த வந்து IRS ஆபீசர்ஸ் ரீசெண்டா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட முறையிட்டதாகவும், அதற்கு ஒரு சில IRS ஆபீசர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு கேட்டதாக ஒரு நியூஸ் வந்தது. உண்மைதான், இங்க பாருங்க, இப்ப நான் இப்படி கேக்குறேன், திருடக்கூடாதுன்னு திருட சொன்னா அது தப்பா? அவங்க அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறாங்க அதுக்கு, அதுல வந்து காங்கிரஸ் அதுன்னு எதிர்கட்சி சாயம் பூசுறாங்க. இருந்த போதும் ஏன் அவங்க சொன்ன கருத்தை எடுத்துக்க கூடாது? நீங்க நடவடிக்கை எடுங்க, ஒரு பக்கம் அவங்க சொன்ன கருத்தை நீங்க எடுத்துக்கோ, அந்த கருத்து உங்களுக்கு ஏன் கோபத்தை உண்டு பண்ணுது? ஒரு உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ், அவங்க வந்து வெல்வர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல நல்ல தெளிவா ஆழம் உள்ளவங்க, இதுலதான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க சொல்ற ஆலோசனையை ஏன் நம்ம விவாதிக்க கூடாது? அவங்க என்னென்ன ஆலோசனை சொன்னாங்க, அது ஏன் கோபம் வந்ததுன்னு நீங்க கொஞ்சம் கேளுங்க. முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து சூப்பர் ரிச், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள், அவங்க பணக்காரர்கள் யார வரையறுக்கிறாங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரவங்க. கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வருடத்துக்கு 1 கோடிக்கு மேல வருமானம் வருது, நீங்க ஏழைங்களா? நிச்சயமா பணக்காரங்க தான். 1 கோடிக்கு மேல வருமானம் வரவங்கள்ட்ட
இன்கம் டாக்ஸ் ஏற்கனவே அவங்க 30% பே பண்றாங்க, அதுல எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன்லாம் போய் 20 தான் பே பண்ணுவாங்க, அந்த 30க்கு பதிலா 40னு 10% அதிகமா வாங்குங்க இந்த சூழலுக்காக ஒரு சில ஆண்டுகளுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது இருக்கு சொத்து வரி. சொத்து வரி நம்மள்ட்ட பேப்பர்ல தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சொத்துல வந்து ஏற்றத்தாழ்வு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. டாப் 1%க்கு வந்து அவ்வளவு வெல்த் இருக்குது. மோர் தென் 40-60% ஆஃப் தி வெல்த் வந்து டாப் 1% இந்தியாவில் இருக்குது. அந்த வெல்த்ல ஒரு 5% 10% இப்போ அமெரிக்காலாம் கூட விவாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 10% டாக்ஸ் பண்ணாலே நம்ம இந்த மொத்த செலவையும் சந்திக்கலாம். அவ்வளோ வருவாய் அவங்கள்ட்ட இருக்கு வெல்த். ஏற்கனவே வெல்த் வச்சிருக்காங்க. அந்த வெல்த் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது இல்லையா, அந்த சொத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. அது ஒரு வருமானம் தானே, அதை நம்ம டாக்ஸ் பண்றது இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் டாக்ஸ் பண்ணல, மற்ற நாடுகளில் பண்றாங்க. ஸோ 5 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு சொத்து இருக்குன்னு யாரு வந்து டிக்ளேர் பண்றாங்களோ அந்த சொத்துல ஒரு 10% டாக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். இப்ப நான் வந்து பெரிய மில்லியனர் பில்லியனர் அனில் அம்பானி இது மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் ஹவுஸ்ல இருக்கேன். எங்க அப்பாவோட பணம் நான் எனக்கு அப்படியே வந்துடும். நான் பிள்ளையா இருந்தா நான் எதுவுமே ஏர்ன் பண்ணாம எதுவுமே செய்யாம அந்த சொத்து எனக்கு வருது. ஸோ அது மாதிரி நான் இன்ஹெரிட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டாக்ஸ் போடணும், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். இதை வந்து போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ஆர்ஐ. இந்தியாவில இருந்துட்டு வெளிநாட்டுல போய் நல்லா வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் இந்தியாவில இருக்குது, இங்க இருக்கிற சொத்துக்கள்லாம் வித்து எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்தியாவே வேண்டாம், இனிமேல் இங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 1965 எஸ்டேட் டாக்ஸ்னு வச்சுட்டு இருந்தோம், அந்த டாக்ஸ் திரும்ப கொண்டு வர சொல்றாங்க. அது மாதிரி இந்தியா விட்டு வெளியே வித்துட்டு போகும்போது அந்த சொத்துக்களை வித்தாங்கன்னா அதுல வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், சொத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கோ அதுல வந்து ஒரு 10% டாக்ஸ் போடுங்கிறாங்க. அடுத்தது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ், இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குல்ல, நிறுவனங்கள்லாம் செலவு பண்ணும் சமூக காரணங்களுக்காக. அவங்க சப்போஸ் செலவு பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து இந்த ஃபண்டுக்கு டைவர்ட் பண்ணிடுங்க. இந்த கொரோனா இதுக்கு செலவு பண்ணாம வச்சிருந்தா இப்போ அவங்க செலவு பண்ணா இப்போ இது வந்து அவங்கள செலவு பண்ணவும் தூண்டும். ஸோ அடுத்தது வந்து இந்த நேஷனல் கோவிட் பாண்ட்ஸ், இப்போ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து நேஷனல் கோவிட் பாண்ட்ஸ்ன்னு வந்து கடன் பத்திரங்களை ஃப்ளோட் பண்ணுங்க. மக்கள் சந்தோஷமா வாங்குவாங்க, வசதி உள்ளவங்க. அதுக்கு இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுங்க. கடன் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மக்கள் தாராளமா வந்து அந்த பாண்டை வந்து வாங்குவாங்க வசதி உள்ளவங்க. அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கன்செஷன் கொடுத்துட்டா இதை செய்யலாம். இது இல்லாம இங்க பாருங்க டெபிசிட், இது இவங்க சொன்னது. இப்ப நான் சொல்றது டெபிசிட் மானிட்டைசேஷன். உலகம் ஃபுல்லா வந்து கடன் அதிகமா வாங்கி அதை மானிட்டைஸ் பண்ணிக்கலாம், அதாவது பிரிண்ட் பண்ணிக்கலாம், பணத்தை வந்து அச்சடிச்சு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூடா சொல்லணும்னா அமெரிக்காவோட பெடரல் ரிசர்வ் வந்து சொல்லி இருக்குது கடன் பத்திரங்கள் வந்து நான் எதா இருந்தாலும் வாங்குறேன். அரசனுடைய கடன் பத்திரங்கள், மத்திய மாநில அரசுகளுடைய கடன் பத்திரங்கள், நிறுவனங்களுடைய கடன் பத்திரங்களோட நான் வாங்குறேன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம ரிசர்வ் வங்கி என்ன செய்யுது, கார்பரேட்டோட இவன் வந்து சிக்கல்ல இருக்கான், அவனுக்கு மட்டும் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருக்கு. இப்ப நான் சொன்னேன் 100 கோடி ரூபாய் கார்பரேட் கடன் வாங்கியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி வந்து அவர் இந்த கவர்னர் பதவி ஏற்றதுல இருந்து தொடர்ந்து வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வராரு. என்ன சொல்லி குறைக்கிறாரு, வட்டி விகிதத்தை குறைச்சா மக்களும் நிறுவனங்களும் கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கினா பொருளாதாரத்துல பணப்புழக்கம் அதிகமாகும், அது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினாங்க. இது நடக்கவே இல்லை, இது நடக்காம விலைவாசி தான் உயர்ந்தது. இருந்த போதும் அவர் தொடர்ந்து குறைச்சிட்டு வராரு. இப்ப அண்மை காலத்துல வந்து அந்த ரிவர்ஸ் ரெப்போங்கிறது, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, வங்கிகள் வந்து கடன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு கடன் கொடுக்காம ரிசர்வ் வங்கியில பார்க் பண்றாங்க, அதுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் அதை குறைச்சா வங்கிகள் பணத்தை எடுத்து போய் கடன் கொடுப்பாங்க, அவங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு அதையும் குறைக்கிறாரு. போன தடவை 90 பாயிண்ட் குறைச்சாரு, அப்ப 3 லட்சம் குறைக்கும் போது 3 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருந்தாங்க, குறைச்ச பிறகு 7 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து குறைக்கிறாங்கிறாரு, இதுக்கு மேலேயும் குறைக்கிறாங்கிறாரு. 250 பேசிக் புள்ளி வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காரு. இப்போ வங்கிகள் கடனும் கொடுக்கல சாதாரண மக்களுக்கு, நிறுவனங்களுக்கும். இருந்த போது நாளைக்கும் குறைப்பேங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வருது. இது எதுக்கு, இது வந்து கார்பரேட்டுக்கு உதவி இல்ல இல்ல பாருங்க, கார்பரேட்டுக்கு உதவி பண்றது. 100 லட்சம் கோடி ரூபாய் ஏற்கனவே அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு 250 பேசிக் பாயிண்ட்ஸ் வட்டி விகிதம் குறைஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப நீங்களே வந்து இவ்வளவு வழிமுறைகளை அடுக்கடுக்கா சொல்றீங்க, இந்த வழிமுறைகள் எதுவுமே அரசுக்கு தெரியாதா, அதுல இதுல எதுவுமே அவங்க செயல்படுத்த முடியாத நிலைமை இருக்காங்களா? தெரியுங்க, கோவப்படுறாங்க.
இந்த வழிமுறைகளை கேட்டு இப்ப மத்திய அரசு அந்த ஐஆர்எஸ் ஆபீசர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கிறாங்க. அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க, சூப்பர் ரிச் மேல டாக்ஸ் போடுங்க அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு வந்து 50,000 கோடி கடனுதவி கொடுக்குறாங்க சார், அது எப்படி சார்? இல்லைங்க அதான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, இப்ப நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ்னு சொல்லி வங்கிகள் இல்லாம சிறு தொழில்களுக்கும் நகையை வச்சுட்டு கடன் கொடுக்கறது, இந்த இது டிரான்ஸ்போர்ட் கார் பஸ்ஸு இந்த வீட்டுலாம் வாங்கறதுக்கு கடன் கொடுக்கறது, வீடு கட்ட கடன் கொடுக்கறது, இது போன்ற நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கார்பரேஷன்ஸ் இருக்கு. இவங்க வந்து தொடர்ந்து வந்து சிக்கல்ல இருந்துட்டு வராங்க, கடந்த 1 வருஷமா 2 வருஷமா சிக்கல்ல இருந்துட்டு வராங்க. அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க ஆர்பிஐல அவங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு வந்து எங்க நிலைமை தெரியல, தொடர்ந்து ஒவ்வொரு கம்பெனியாக வீழ்ந்துட்டு வர வருது, ஐஎல்எஃப்எஸ் எஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டும் வருது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஆர்பிஐல ஒரு ஸ்பெஷல் விண்டோ ஓபன் பண்ணுங்க அப்படின்னா, எவ்வளவு வேணாலும் எங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆர்பிஐ உதவி பண்ணணும்னு கேட்கறாங்க. இது எப்படின்னா, லாபம் வந்தா நிறுவனங்களுக்கு, நஷ்டம் வந்தா பொதுமக்களுக்கு, இல்ல பொது வங்கிக்கு இல்ல ஆர்பிஐக்கு. நாங்க நஷ்டம் அடையிற சூழல்ல இருக்கோம், ஆர்பிஐ வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் ஏன் பண்ண லாபத்தை எங்க வச்சிருக்கீங்க? விஜய் மல்லையா எங்க வச்சிருக்காரு? இந்த நிரவ் மோடி எங்க வச்சிருக்காரு? லாபத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க, நஷ்டத்தை இங்க நம்ம தலையில கட்டுறாங்க. ஆர்பிஐ சரி, ஆர்பிஐ செய்யட்டும், அந்த பொருளாதாரத்தை ரிவைவ் பண்ண 1,00,000 கோடி ரூபாய்க்கு போன அறிவிப்புல 50,000 கோடி அந்த நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணாரு, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை. இப்போ இந்த அறிவிப்புல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த பிராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிக்கல்ல இருக்கு, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சிக்கல்ல இருக்குங்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நான் பேங்கிங் போக, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் நிதி நிறுவனங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு இன்னொரு 50,000 கோடி 1,00,000 கோடிக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆர்பிஐ உதவி பண்ணிருக்கு. மாநிலங்கள் இங்க நம்ம தமிழக அரசு 7.5% மார்க்கெட்ல லோன் வாங்குறாங்க, லாங் டேர்ம் லோனு. ஏன் மாநிலங்களுக்கு உதவி செய்யக்கூடாது? மொத்த செலவுல இந்த கொரோனா செலவுல 90% மாநில அரசு செஞ்சிட்டு இருக்குது. மத்திய அரசு என்ன செலவு பண்ணுது? ஒரு பேஷண்ட ட்ரீட் பண்ணிருக்கா மத்திய அரசு இது வரைக்கும்? ட்ரீட் பண்றது அத்தனையும் மாநில அரசுகள், அந்த பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றது அத்தனையும் மாநில அரசுகள், இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபீட் பண்றது அத்தனையும் மாநில அரசுகள். இங்க இப்ப வந்து சமூக இதை பத்தி கிச்சன் பத்தி சிஎம் வந்து பேசினாங்க இன்னைக்கு டிவியில, அதுக்கு செலவு பண்றது யாரு? மாநில அரசு தானே செலவு பண்ணிட்டு இருக்குது. பிரதமர் கேட்கிறாரு, நீங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்லாம் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு 1,700 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் பல பேர் செத்துருக்கான், கிராஃபிக்கலா நியூஸ் வருது, அதை பத்தி இந்த வரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? மாநிலங்கள் பாத்துக்குங்கன்னு சொல்றாரு. மாநிலங்கள் பாத்துக்கன்னா செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? வரி வருவாய் குறைஞ்சு வந்திருக்குங்க, ஆனா குடுக்கறதுக்கு எண்ணமும் இல்ல, அவங்க குடுக்கறதுக்கும் தயாரா இல்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு இங்க பாருங்க, உலகம் ஃபுல்லா வந்து எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாங்கிறாங்க. இந்த சூழல்ல எந்த ரேட்டிங் ஏஜென்சி ரேட்டிங்க குறைக்க போறது இல்ல. இப்ப நான் சொன்ன மாதிரி ரிசர்வ் வங்கி ஐரோப்பால அமெரிக்கால ரிசர்வ் வங்கி வந்து அங்க சென்ட்ரல் பெடரல் ரிசர்வ் வந்து சொல்லியிருக்கான், எவ்வளவு பாண்டு வேணாலும் நான் வாங்க தயாரா இருக்கேன், அது மாநில அரசுகளுடைய பாண்டோ மத்திய அரசினுடைய பாண்டோ தனியார் கார்பரேட் பாண்டா இருந்தாலும் நான் வாங்கறதுக்கு தயாரா இருக்கேங்கிற. நம்ம ஆர்பிஐ ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸை வாங்க மாட்டேங்குது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கடனுக்கு 3% மேல வாங்கக்கூடாதுன்னு சீலிங் வச்சிருக்கோம், எஃப்ஆர்பிஎம்னு சொல்லி சீலிங் வச்சிருக்கோம். நிதிக்குழு 15வது நிதிக்குழு என்கே சிங் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு 0.5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள வாங்கிக்கங்கிறாங்க. இந்த வருஷம் இந்த மாசம் வர வேண்டிய எந்த வரியும் வரல, செலவு வந்து அதிகமா இருக்கு. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இந்த 15,00,000 கோடி ரூபாய் மாநில அரசுகளுடைய அன்றாட செலவுக்கு, இந்த கொரோனாவை சந்திக்கிறதுக்கு கூடுதலாகிற செலவுக்கு மத்திய அரசு தானே பொறுப்பு, மத்திய அரசு தானே கொடுக்கணும், அது எதுவுமே கொடுக்கல. மாநில அரசுகள் அவங்களுக்குள்ள இது கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு இயற்கையா மாநிலங்களுக்கு அவங்களுடைய அன்றாட செலவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, ரொம்ப குறைவா கொடுத்துருக்காங்க. 15,00,000 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு கொடுக்கணும், நிதிக்குழு கொடுத்தது 8.55 லட்சம் கோடி ரூபாய், மற்ற இதுக்கு வந்து டெபிசிட் கிராண்ட் திட்டங்களுக்கான செலவு எல்லாம் சேர்த்து 15 லட்சம், அதுல வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் அந்த இதுல வந்து அந்த நிதியமைச்சர் முதல்ல ஒரு சுமில சொன்னாங்களே அதுல ஒரு ஏதோ ஒரு 70,000 கோடி
இப்ப வந்து ஒரு 46,000 crore அந்த பைனான்ஸ் கமிஷன் ஒரு மாசத்துக்கு கொடுத்திருக்காங்க, அதுவும் எல்லாம் குறைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதுல 2 லட்சம் ரூபாய் குறைச்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து அன்றாட செலவுகளை மீட் பண்றதுக்கு, மத்திய மாநில அரசுகளுடைய ரெகுலரான செலவை மீட் பண்றதுக்கு. இதை தாண்டி கொரோனாவை சமாளிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிராண்ட் கொடுக்கணும், கோவிட் கிராண்ட்ஸ்னு கொடுக்கணும், அது எதுவுமே கொடுக்கல. நீங்க சொல்றத நான் முழுமையா உள்வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சரி அகவிலைப்படை உயர்வை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல மூவ்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏங்க இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது எந்த அளவுக்கு மோசமான மூணு மற்ற நாடுகளை பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த கொரோனா வந்த பிறகு மற்ற நாடுகள் அனைத்து நாடுகளும் எடுத்த ஒரு அடிப்படையான நடவடிக்கை என்ன தெரியுமா? அடிப்படையான நடவடிக்கை, எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் அவங்க உடனடியா சொல்றாங்க யாரையும் வேலையில இருந்து எடுத்துறாங்க. நம்ம அரசு சொன்னிச்சு வேலையில இருந்து யாரையும் எடுத்துறாதாங்க. ஏன்னா எடுத்துட்டா பொருளாதாரத்தை நாளைக்கு எப்படி ரிவைவ் பண்ணுவீங்க? இப்போ பொருளாதாரம் என்ன, நீங்க சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணா டக்குன்னு ரிவைவ் ஆயிடுமா? கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுமா? எவ்வளவு சிறு தொழில் நிறுவனங்கள் இதுல காணா போவோம் தெரியுங்களா? எவ்வளவு ஒர்க்கர்ஸ் வந்து காணா போயிட்டாங்க தெரியுங்களா? இவங்க எல்லாம் திரும்பி வர வேண்டாம், இவங்களை பாதுகாக்க வேண்டாம், அப்படியே வந்து குதிச்சிருமா? கார்பரேட் பெரிய நிறுவனங்கள்லாம் சமாளிச்சிருவாங்க, சின்ன நிறுவனங்கள் எப்படி சமாளிப்பாங்க? இது மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுங்கிறதுனால உடனடியா வந்து அமெரிக்காவில யூரோப்ல எல்லா நாடுகளும் என்ன செஞ்சாங்க, வேலை இல்லாதவங்க எங்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் தரேன். அமெரிக்காவில வரலாறு காணாத அளவுக்கு அது மாதிரி பதிவு செஞ்சு அந்த உதவியை வந்து அமெரிக்கா கொடுக்குது. அதை தாண்டி ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க அவங்கள எடுத்துட கூடாது. நீங்க எடுக்கலன்னா 80% அவங்களோட சம்பளத்தை நான் கொடுக்குறேன். இது அத்தனை பேரும் செஞ்சிருக்காங்க. அரசு வேலையில உள்ளவங்களை பத்தி அவங்க பேசல, தனியார் வேலையில உள்ளவங்களை எடுத்துட கூடாது, உங்களுக்கு சம்பளம் நான் தரேன், அவங்களுக்கு நஷ்டம் அடைவாங்க, அதனால உங்களுக்கு சம்பளத்தை நான் கொடுக்குறேன், நீங்க எடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்கல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கை வைக்கிறீங்க. இது என்ன அரசு? இது அமெரிக்காவை எங்களை ஒப்பிடுறீங்க கேள்வி எழுப்புறாங்க சார் அவங்க. இல்ல சார், இல்ல இல்ல, இப்ப நீ இது இது வந்து எதுக்காகனா அமெரிக்காவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. இந்த பொருளாதாரத்தை நாளைக்கு நீங்க ரிவைவ் பண்ணும்ல, அமெரிக்கா வந்து நம்மளை விட ஒரு மோசமான முதலாளித்துவ நாடு அது. இங்கேயாவது நம்ம கோட்டையில சொல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம், அவங்க அது மாதிரி பேச கூட மாட்டாங்க. அது வந்து ஒரு உயர்ந்தபட்ச முதலாளித்துவ நாடு, அந்த நாட்டுல இதை செய்யறாங்க. சைனால ரஷ்யால செஞ்சா அது ஆச்சரியம் இல்ல, அமெரிக்காவில செய்யறது ஆச்சரியம். ஏன்னா அது வந்து முதலாளித்துவ நாடு, முதலாளிகளுக்கான நாடு அது. அங்க செய்யறாங்க முதலாளிகிட்ட நீ வந்து எடுத்துடாத வேலையில இருந்து, அவங்களுக்கு அங்க ஃப்ரீ எப்ப வேணாலும் ஹையர் அண்ட் ஃபயர் வந்து ஈஸியா பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட சொல்றாங்க நீ எடுக்கலன்னா நான் 80% சேலரிய நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எதுக்கு? நாளைக்கு பொருளாதாரத்தை ரிவைவ் பண்றதுக்கு இவங்க எல்லாம் இருக்கணும். இவங்க இல்லைன்னா இது ரிவைவ் ஆகாது. இப்ப நாளைக்கு எக்கானமி கூட இந்த கொரோனாக்கு முன்னாடியே நம்ம வந்து வரலாறு காணாத அளவுல பிரிட்டிஷ் காலங்காலத்துல இருந்த வளர்ச்சி வீதம் 1%-2% இருந்தோம். இப்ப அதுல இருந்து கீழே கடுமையா இது விழுந்துற போது டீப் ரெசெஷனுக்கு போகுறாங்க, நெகட்டிவ்ல பல வருஷம் இருக்க போதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணும். அதை தாண்டி இந்த மக்கள் உணவுக்கு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட உணவு பாதுகாப்புக்கும் ஹெல்த்துக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? இப்ப இந்த செலவெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? வீட்டுல இருன்னு சொல்லிட்டா வீடு இருக்கவங்க வீட்டுல இருப்பாங்க, ரோட்ல இருக்கவங்க என்ன செய்வான், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன செய்வான்? எதுவுமே இல்லாத முறைசாரா துறையில வந்து 90% உழைப்பாளிகள் முறைசாரா துறையில இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அன்றாட கூலி, இன்னைக்கு நான் வேலை செஞ்சா எனக்கு இல்லைன்னா இல்ல. இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே செய்யாம உங்க டாக்ஸ் ரெவென்யூ உயர்த்தாம செலவை வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணாம நேரடியா நான் டிஏல ஃபர்ஸ்ட் கைவ பண்ணா கிட்டத்தட்ட 3-5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரைக்கும் முதலீட்டு செலவுகள் இருக்கு. அதை மட்டும் கட் பண்ணா கூட போதும். இப்ப எங்க முதலீட்டு செலவு நீங்க பண்ண முடியும்? லாக்டவுன்ல எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவும் நீங்க பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒதுக்குன 5 லட்சம் கோடி ரூபாயா இதுக்கு ஒதுக்குனா கூட போதும். அடுத்தது மாநிலங்களுக்கு எவ்வளவு பாண்ட் வேணாலும் நான் வாங்குறேன், உங்க கடன் பத்திரங்களை நான் வாங்குறேன், குறைந்த விலையில வாங்கிக்கிறேன்,
அப்படின்னு சொன்னா 7 லட்சம் கோடி வங்கிகள் ஆர்பிஐல போட்டு வச்சிருக்காங்க, அதை மாநிலங்களுக்கு கடன் கொடுக்கலாம். இவ்வளவு வழிகள் இருக்கு, இந்த வழி எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை பத்தி எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் முதலமைச்சர் கேட்டிருக்காரு, சரத்பவார் முந்தானத்து 2-3 நாளைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் இவர் கேரளா முதலமைச்சர் கேட்டிருக்காரு, பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காரு, ஏன் நிதியமைச்சர் பேச மாட்டேங்கிறீங்க, நிதி சம்பந்தமா எங்களுக்கு அவ்வளவு கேள்விகள் பிரச்சனைகள் இருக்குது, நிதியமைச்சர் ஏன் பேசல, பிரதமர் எதுக்கு பேசலாருங்கிறாங்க. பிரதமர் வந்து சிஎம் கூட மீட்டிங்ல வீடியோ கான்பரன்சிங்ல அவ்வளவு முதலமைச்சர்களையும் எங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குன்னா, இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம இருந்த சார். இப்போ இங்க வந்து மத்திய அரசின் மீதும் சரி இந்தியாவின் மீதும் சரி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். 2018 வந்து ஒவ்வொரு உலக நாடுகளுமே வந்து தங்கள் பாதுகாப்பு துறைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக்ஹோம் பீஸ் இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதல் முறையா சைனாவும் இந்தியாவும் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க கூட தொகத்துல சொன்னீங்க 68,000 கோடி அப்படிங்கிறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் சொன்னீங்க. 2021 மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்ச பட்ஜெட் தொகை பாத்தீங்கன்னா 69,000 கோடி தான். அப்ப 68,000 கோடி ஹெல்த் கேருக்கு ஒதுக்கிடுறாங்க, 68,000 கோடி தள்ளுபடி பண்றாங்கன்னா இது ரெண்டுத்தையும் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எங்க ஹெல்த் கேருக்கும் கல்விக்கும், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அரசு வந்து தொடர்ந்து வந்து குறைவா செஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து குறைவா செஞ்சிட்டு இருக்குது. அதை குறைந்தபட்சம் வந்து 3% உயர்த்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கல்விக்கு 6% உயர்த்தணும். எதுல? ஜிடிபியில. நம்ம ஜிடிபி வந்து இன்னைக்கு 200 லட்சம் கோடி ரூபாய். 200 லட்சம் கோடி ரூபாயில 1% 20 லட்சம் கோடி ரூபாய், 3% 6 லட்சம் கோடி ரூபாய். இந்த அளவுக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னு வந்து கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து சென்ற யூபி அரசு வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல முதல் முறையா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராமிஸா வச்சாங்க. எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்க சுகாதாரத்துக்கு 3%, கல்விக்கு 6% செலவு பண்ணுவோம்னு சொல்லி அதற்கப்புறம் அந்த 10 ஆண்டுகள்ல உண்மையில அந்த தொகையை வந்து உயர்த்தினாங்க. சுகாதாரத்துக்கு வந்து 2.5% கொண்டு வந்தாங்க, கல்விக்கு வந்து 4.5%, 3%க்கும் கீழே இருந்தது, இது 1%க்கும் கீழே இருந்ததை வந்து உயர்த்தி கொண்டு வந்தாங்க. அவங்க 10 வருடத்துல உயர்த்தி கொண்டு வந்தது அத்தனையும் இவங்க கடந்த 5 வருடத்துல திரும்ப குறைச்சு பழைய நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பாதுகாப்பு துறைக்கு மட்டும் நிறைய காசு ஒதுக்கீடு பண்றாங்க சார். போன வாட்டி விட இந்த வாட்டி 6.8% அதிகமாக செலவு பண்ணிருக்கு இந்தியா அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாங்க, அது உண்மை, அது உண்மை. அதான் அது வந்து உங்க ப்ரையாரிட்டி. அது நீங்க பாதுகாப்பு கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஒரு செலவு வைக்கிறதுக்கு புல்லட் ட்ரெயினுக்கு இப்ப இந்த IRS ஆபீசஸ் புல்லட் ட்ரெயின் எல்லாம் நிறுத்துறாங்க. சாதாரண ட்ரெயினே நமக்கு நிறைய பத்துல, புல்லட் ட்ரெயின் எதுக்கு விட போறீங்க? அதெல்லாம் ஹியூஜ் கேபிட்டல் இன்டென்சிவ், நிறைய செலவு அதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் இந்த அது மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த டயத்துல நிறுத்துங்க, நீங்க 4-5 வயசு கழிச்சு செஞ்சுக்கலாம் அதை அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ டிஃபென்ஸில் கூட வந்து ஒரு கிரிட்டிக்கலா வந்து ரிஸ்க் இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நம்ம என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி நம்மளை உள்ள பாதுகாப்பு இது பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு அது உங்களுக்கும் எனக்கும் புரியாது. அரசு அதை வந்து கலந்து ஆலோசித்து அதை செய்யலாம். அதை விட்டுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற இப்போ நான் சொன்ன அத்தனையும் இருக்குது. இது அத்தனையும் ரைட் ஆன் தி டேபிள் ஆஃப் தி கவர்மெண்ட். இதுல செய்யறதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன சங்கடம்? இப்ப வந்து சூப்பர் ரிச்ல 1 கோடிக்கு மேல வருமானம் ஏன் பண்றவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா வரி வசூல் பண்றதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அத சொல்லும் போதே உங்களுக்கு ஏன் கோபம் வருது? 5 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கவங்கள்ட்ட கொஞ்சோண்டு வரி வாங்கறதுல அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? இந்த சூழல்ல இந்த வெளியே வர்றது இங்க அவங்களுக்கும் முக்கியம் இல்ல. இது போன்ற சூழல்ல இருந்து நானும் மக்களும் வெளியே வர்றது நாளைக்கு அவங்களுக்கும் பாதிப்பு வரும் இல்லையா? எனக்கு கொரோனா வந்தா என்னோட போறது இல்ல, அது உங்களையும் பாதிக்கும் இல்ல, இவங்களையும் பாதிக்கும் இல்ல. அதனால எல்லாருமே வெளியே வரணும்னு நினைப்பாங்க, அவங்களே கூட பே பண்ணலாம். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நிச்சயமா சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இந்த 68,000 கோடிங்கிறது அவ்வளவுதானா சார், திருப்பி வரைய வராதா? அதான் முடிஞ்சு போச்சுங்க. ரைட் ஆஃப்னா என்னங்க? தள்ளுபடி பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி அது வரும்? என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் சொல்றது அந்த 68 மட்டும் இல்ல, இல்ல ஒரு ஆர்டிஐல ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது வந்து 15 லட்சம் கோடி ஏற்கனவே இருக்கு. அடுத்தது நீங்க 100 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கொடுத்த கடன் இருக்கு. நான் சொல்ற சுபாஷ் சந்திர கார்க்னு சொல்லி ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கொடுத்த நம்பர் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அவரோட பிளாக்ல எழுதிட்டு இருக்காரு பாருங்க. 100 லட்சம் ரூபாய் கார்பரேட், இல்ல இல்ல 100 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கடன் கொடுத்துருக்கோம். இப்ப ஏற்கனவே கொடுத்த கடன்ல 15 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன்.
இது வராது. இப்ப இந்த 100 லட்சம் கோடி ரூபாயில அதே மாதிரி பொட்டன்சியலானதெல்லாம் இருக்குது, அது பின்னாடி வரும். நீங்க 68,000 கோடி எந்த போல நிச்சயமா சார். ஏன்னா இப்போதைக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த ஆர்டி மூலமா தெரிஞ்சிருக்கிறது இந்த 68,000 கோடி தான். அதனால மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுது. ஆனா நீங்க வந்து அதையும் தாண்டி பல விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையா என்னெல்லாம் உடச்சி பேசிருக்கீங்க. முக்கியமா அரசு எதையெல்லாம் செய்யலாம், ரைட் ஆன் த டேபிள் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளையும் நீங்க வந்து ஆலோசனைகளா கொடுத்துருக்கீங்க சார். இந்த ஒரு இக்கட்டான நேரத்துல எங்களுக்காக வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் பற்றியும் பல சிக்கல்களுக்கான தீர்வுகளை பற்றியும் நீங்க எங்களோட கலந்து ஆலோசனைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆர்வலம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.